الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن بارن ده سغودر قلي سوال ينرى تليب الشيخ صالح سندي حفظه الله برغل من بيترك ورين ميكرتك لي شركتي نام كلام அதனை நாம் இரண்டாக பிரிக்கலாம் முதல் பகுதியிலே அவர்கள் விழிப்புணர்வின் அவசியத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் எங்களுடைய கால சூழ்நிலைகளை பற்றியும் எங்களிடம் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றியும் சவால்களை பற்றியும் எங்களுடைய கடமைகளை பற்றியும் சரியான ஆழமான ஒரு விழிப்புணர்வு புரிதல் எங்களுக்கு மிகவும் அவசியம் நாம் வாழ்கின்ற இந்த காலம் ஒரு வித்தியாசமான காலம் தகவல்கள் விசித்திரமான முறையிலே பீரிட்டு பாய்கின்ற ஒரு காலம் மனிதர்களிடத்தில் இரண்டு வழிகளில் தகவல்கள் வந்து சேருகின்றன ஒன்று செட்டிலைட் வழியாக இன்னொன்று நெட்வேக் வழியாக இதனால் மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு கலாச்சார ரீதியான மிகப்பெரிய கலப்பு உருவாகியிருக்கிறது இன்றைய காலத்திலே மனிதன் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு அழுத்தத்தின் கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதனை நாம் எதற்கோப்பிட முடியுமென்றால் ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவன் இருபது ஆசிரியர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இருபது பேரும் வெவ்வேறுபட்ட பாடங்களை ஒரே நேரத்திலே விளக்குகிறார்கள் இந்த அளவுக்கு மனிதர்களிடத்திலே கலாச்சார ரீதியான கருத்துக்கள் மிகவும் அடர்த்தியாக அதிகமாக முன்வைக்கப்படுகிறது எனவே சரியான ஒரு சுய புரிதல் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை பற்றிய சரியான ஒரு விழிப்புணர்வு நாம் செய்ய வேண்டிய கடமையை பற்றிய ஒரு தெளிவு எங்களிடம் இல்லாவிட்டால் இந்த நிலையில் ஒரு மனிதன் கொள்கை ரீதியான தடம்புரழ்வுக்கு சிந்தனை ரீதியான குழப்பங்களுக்கு பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சிக்கு உள்ளாகுவது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் இன்று எங்களுக்கு முதிர்ச்சி அடைந்த ஒரு புரிதல் மிகவும் அவசியம் மிக அதிகமான பிரமாண்டமான அளவு மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் தகவல்கள் இவைகளை புடம்போடுகின்ற இவைகளை ஃபில்டர் பண்ணுகின்ற வடிகட்டுகின்ற சிறந்த ஒரு புரிதல் இல்லாவிட்டால் மிக இலகுவாக வடிகட்டின் பக்கம் மனிதன் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஸ்லாத்துடைய எதிரிகள் இந்த சூழலை நல்ல முறையிலே பயன்படுத்துகிறார்கள் ஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு கலாச்சார ரீதியான கொள்கை ரீதியான திட்டமிட்ட ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள் அதற்கு எல்லா வழிவகையான வகையான சாதனங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு நோக்கங்களை அடைவதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் நோக்கம் முஸ்லீம்களை அவர்களுடைய மார்க்கத்திலே இருந்து வெளியேற்ற வேண்டும் இதனை அதிகமான நாஸ்திகர்கள் கிறிஸ்தவ மயமாக்கலே ஈடுபடுகின்ற அதிகமானவர்கள் செயல்படுத்துகிறார்கள் இரண்டாவது நோக்கம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நபி அவர்கள் முன்வைக்காத வித்தியாசமான பிழையான கருத்துக்களை அவர்களுக்கு மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற முயற்சி இது யாரால் முன்னெடுக்கப்படுகிறதென்றால் என்றால் முஸ்லீம்களாலேயே இவை முன்னெடுக்கப்படுகின்றன இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாலேயே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இவர்களிலே இரண்டு விதமானவர்கள் இருப்பார்கள் ஒரு ஒரு பகுதியினர் அளவு கடந்து செல்வார்கள் இன்னொரு பகுதியினர் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் விட்டு தளர்வடைந்து செல்லக்கூடிய ஒரு பிரிவினரையும் நாம் பார்க்கலாம் எனவே இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இவை எதிர்கொள்வதற்கு மிக பிரமாண்டமான அளவிலே முயற்சிகள் தேவைப்படுகின்றன ஆனால் உண்மையில் அந்த அளவுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்றால் நிச்சயமாக இல்லை எனவே இந்த கருத்துக்கள் வாலிபர்களை குறிப்பாக ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரையும் தாக்கக்கூடியவைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதனை நாம் எதற்கு ஒப்பிட என்றால் பெரிய அளவுக்கு பரவலாக ஆட்களை கொலை செய்யக்கூடிய ஆட்கொல்லி ஒரு வைரஸுக்கு ஒப்பிடலாம் இந்த அளவுக்கு இதற்கு முற்பட்ட காலங்களிலே எண்ணிக்கையிலும் முறையிலும் அகீதா ரீதியான ஒரு அச்சுறுத்தல் வந்தது கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இன்று நாம் சந்தித்திருக்கிறோம் இவை ஒன்றும் கற்பனை அல்ல நாமும் அங்கும் இங்குமாக சில உதாரணங்களை எங்களுக்கு பார்க்கலாம் சிலர் தம்முடைய பெற்றோர்களை கொலை செய்கிறார்கள் இஸ்லாத்துடைய பேரால் உறவினர்களை கொலை செய்கிறார்கள் இன்னும் ஒரு பிரிவினர் இஸ்லாத்தில் இருந்துவிட்டு மதம் மாறியதாக நாத்திகத்துக்கு போனதாக அல்லது கிறிஸ்தவ மதத்துக்கு போனதாக அல்லது இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய சட்டங்களையே வெளிப்படையாக பரிகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது எனவே இதற்கு காரணம் இந்த பயங்கரமான யுத்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அடுத்த பகுதியை நாம் அடுத்த உரையிலே பார்க்கலாம்